வணக்கம். மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு புதன்கிழமைகளையும் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் ஆரோக்கிய அறிவு பகுதியை உங்களுக்காக கொண்டு வந்து தருவோம். இந்த பகுதி மூலமாக பெண்களினுடைய உடல் மற்றும் உளம் சார்ந்த நலம் பற்றி நாங்கள் ஆராய்வோம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சார்ந்தவர்களை பற்றியும் நாங்கள் இந்த பகுதி மூலமாக ஆராயறது வளமை. அதுபோல் இன்றைய தினம் அப்படி ஆரோக்கியமான விடயங்கள் என்ன உங்களுக்காக நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்றத தொடர்ச்சியாக பார்க்கலாம். பல பெண்களை எடுத்துகிட்டா அவங்க சொல்கிற ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு தோல் மூட்டு வலி அப்படின்றது. இப்போ இந்த தோல் மூட்டு வலி அப்படின்றது நிறைய பெண்களுக்கு இருக்குது. அதே நேரம் அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமலும் இருக்கும். சில பெண்களுக்கு அவங்களுடைய சுய வேலைகளையே செய்ய முடியாமல் தடுமாறுவாங்க. சில பேர் தலை சீவுறதாக இருந்தாலும் உடை மாற்றிக்கொள்வதாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையுமே இதனால் செய்ய முடியாமல் பாதிப்படைந்து இருப்பாங்க. அதற்கான காரணங்கள் என்ன, எதனால் தோல் மூட்டு வலி ஏற்படுது, அதை எப்படி நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம், அது கொஞ்சம் சிவியர் ஆகாமல் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்ற விடயங்கள் இன்றைய தினம் நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கோம். அதற்காக எங்களோட இணைந்திருக்காங்க பிசியோதெரபிஸ்ட் நீலாட்சி காசலிங்கம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு. சரி, நாங்கள் இன்றைய தினம் பார்க்குறதுக்கு தயாராக இருக்குது எங்களுடைய நிறைய பெண்களுக்கு வந்து இந்த ஷால்ட பெயின் ஏற்படுது தானே. ஆமாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? முக்கியமாக நாங்கள் இப்போ எங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறீங்கன்னா எங்களோட தோ
மேலே பழங்கள் மரக்கறிகள் உண்டு. தோல் மூட்டு அசைவுகள் எங்களோட வாழ்க்கையில் நாளடைந்த வாழ்க்கையிலேயே அசைவுகள் வந்துடுது. வேறையாக நீங்கள் உடற்பயிற்சின்னு செய்ய தேவையில்லை. இப்போ அப்படி இல்லை தானே, ஷவர் சிஸ்டம் என்று பார்க்கக்குள்ளே எங்களோட தோல் மூட்டு அசையக்கூடிய நிலைகளோ உடற்பயிற்சியிலோ ஒன்றும் இருக்கிறது இல்லை. அதே நேரம் இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க்கர்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாக்களுக்கெல்லாம் முதல்ல இப்போ கை கண்டு வேறு உடற்பயிற்சி இல்லை தானே, அதால் கை ரொம்ப வீக்காக இருக்குது அவங்களுக்கு. அதாலேயும் அப்போ கை தொங்க விடக்கூட, அதான் நாங்கள் சொல்கிறாங்க இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் கூட கை சப்போர்ட்டோடு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரீசன். கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் போனோடனே தோல் மூட்டு அவங்களுக்கு தொங்க தொடங்கினே அங்கேயும் பெயின் வருது. அதே நேரம் தோல் மூட்டு இருக்க தொடங்கினா கடத்தில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த முழு இதுவுமே இருக்க தொடங்கும். அப்போ எல்லாருக்குமே இந்த இது இந்த தசை வாரது நிறைய பேருக்கு பெயினாக இருக்கும். ஏன்னா ஃபோன்ஸ் அதுகளும் நாங்கள் வளைஞ்சு கொண்டு இருக்கிறதால தோல் மூட்டு கழுத்து எல்லாமே சேர்ந்த மாதிரி அப்படியே அதோட கை வீக்னஸும் தலையின்மையும் சேரக்குள்ள எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு பெயின் வருது. அதால் இப்போ நாங்கள் உடற்பயிற்சியாண்டி எதை வேணுமாலும் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ற பாயிண்டில் போனால் தான் அது எக்ஸசைஸாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஸோ அதால் இப்போ நிறைய பேர் இப்போ உடற்பயிற்சியாக ஒன்றும் இல்லாத ஆக்களுக்கு ஒரு ஒரு 40-50 அந்த வயது வரத்தில் எல்லா மூட்டுகளும் இருக தொடங்குது, முக்கியமாக தோல் மூட்டு. தோல் மூட்டு இறுக்கம் வந்த உடனே சில சில அசைவுகள் செய்யக்குள்ள வலி வந்த உடனே அவங்க அதை அப்படியே செய்ய விட்டுருவாங்க. உதாரணமாக உள்ளாடைகளை கையை பின்னு கொண்டு போட வேண்டிய நிலையிலையோ இல்லாட்டி தலைமையில இழுக்க வேண்டிய இயலாமல் போக்குல அவங்க அதை செய்ய விடக்குள்ள இன்னும் இறுக தொடங்குது. ரொம்ப இறுகி கடைசியில் தலைமையில் சீவை இல்லாமல் இல்லாட்டி கையை உடுப்பு போடுறதுக்கு ட்ரெஸ் பண்ணக்குள்ளவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணே இல்லாத ஒரு பாயிண்டில் இருக்க வேண்டி வந்தால் பிறகுதான் அவங்க ஃபிசியோதெரப்பியை நாடுறாங்க. அந்த உட்கார்றதுக்குரிய முறை மாறினாலும் ஷோல்டர் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? கட்டாயம் போஸ்டர், அதாவது எங்கள் உடல்நிலை எப்போவுமே எல்லா உடம்புல வர பெயினுக்கும் மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் தோல் மூட்டு அண்டு வரக்குள்ளேயும் கூடுதலாக வளைஞ்சு தோல் மூட்டு இப்படி முன்னுக்கு வரக்குள்ளேயும் தோல் மூட்டு கழுத்து நிறைய பேருக்கு கூடுதலாக அந்த ஃபோன் லேப்டாப் லாங் டைம் யூஸ் பண்ணுறாக்களுக்கு தோல் மூட்டு மட்டும் இல்லாமல் இந்த முழு எதுவுமே வலிக்க சான்ஸ் கூட எங்களுக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் முடிஞ்சளவு சொல்கிறாங்க போஸ்டரை உடல்நிலையாக போ நேராக இருங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கட்டாயம் முக்கியம் அது எல்லாருக்குமே. இப்போ ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படி வந்ததுக்கப்புறம் முதல் தடவை வந்ததுமே அதை நாங்கள் அதிக கவனம் எடுக்கணுமா, இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டாக ஏதாவது பண்ணுறதுக்கான படிமுறைகள் இருக்கா, அதை தாண்டினதுக்கப்புறம் ஃபிசியோ பண்ணலாமா, இல்லை என்ன மாதிரி? எப்போவுமே நாங்கள் நார்மலாக சொல்கிறது எந்த வலி வந்தாலும் ஒரு வீட்டில் சுடுதண்ணி ஒத்தடம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வலி வந்தோடனே அவங்க எவ்வளோத்துக்கு அசைவலை குறைக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு தோல் மூட்டோ மெட்ட ஜாயின்ஸோ எல்லாம் இறுக தொடங்கும். அந்த இறுக்கத்தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அசைவுகளை இப்போ நாங்கள் இந்த இதிலே நாங்கள் சில உடற்பயிற்சியில் காட்ட போகிறோம். மூட்டு எல்லா மூட்டு மூமெண்ட்டுக்கும் அந்த எக்ஸசைஸ் நல்லா. ஸோ அவங்க பயம் இல்லாமல் வீட்டு அந்த உடற்பயிற்சியில் செய்யலாம். ஒன்றே ஒன்று உங்களோட லெஃப்ட் ஷோல்டரில் ஷோல்டர் பெயின் வந்தால் மட்டும்தான் நாங்கள் இக்னோர் பண்ணலாது தவிர்க்க முடியாது. ஏன்னா ஹார்ட் அட்டாக்கும் லெஃப்ட் ஷோல்டருக்கு தான் ரிஃபர் பெயின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதால் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் பெயின் வந்தால் மட்டும் கணக்கெடுக்காமல் இருக்க இயலாது. கட்டாயம் ஒரு இசிஜியோ இல்லாது டாக்டர்கிட்ட பார்க்குறது நல்ல முடியும். இப்போ எங்கள்கிட்ட வந்தாலும் நாங்கள் சொன்னாங்க, எதுக்கும் ஒரு இசிஜியோ ஒன்று எடுத்து பாருங்கள், லெஃப்ட் ஷோல்டர் பெயினை நாங்கள் இக்னோர் பண்ண முடியாதுன்றதுக்காக. மற்றபடி மற்ற கூடுதலாக எல்லாமே தோல் மூட்டு இருக்கத்தால் வாருங்க. அதுகளை அசைவு எவ்வளோத்துக்கு அவங்க ஏர்லியாக வராங்களோ நாங்கள் அந்த சின்ன சின்ன அசைவுகளாலே எடுத்துடலாம். அது பிறகு அவங்க சின்ன அசைவுகளை வீட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தாலே தோல் மூட்டு இருக்கமோ வலியோ ஒன்றும் வராமல் பார்த்துக்கொள்ளலாம். எங்களுடைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தோல் மூட்டு வலி இருக்கு இல்லையா, அதுக்கான நிவாரணமாக நாங்கள் என்னென்ன விடயங்கள் செய்யலாம், ஃபிசியோதெரப்பி மூலமாக என்னென்ன விடயங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது சக்தியின் மகளிர் மட்டும். எங்களுடைய நிகழ்ச்சியில் அன்றைய தினம் ஆரோக்கிய அறிவு பகுதி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கு. இந்த பகுதியில் உடலியல் மற்றும் உளவியல் சார்ந்த பெண்களுக்கான பிரச்சனைகள் பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தோல் மூட்டு வலிக்கு ஃபிசியோதெரப்பி மூலமாக என்னென்ன விடயங்கள் செய்யலாம் அப்படின்றது. இப்போ சாதாரணமாக லேடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல்டர் பெயின் வருது அப்படின்னா அவங்க சம்டைம் வந்து ஹேண்ட் பேக் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஷோல்டர் பக்கம் அதிகமாக பேக்ஸ் போடுவாங்க, இல்லை ஒரே பக்கம் வெயிட் கொடுப்பாங்க, அதனாலேயும் சில பேருக்கு ஷோல்டர் பெயின் வரலாம். இல்லை அவங்களோட ஒர்க்கிங் மெத்தட் இருக்கும் இல்லையா, அதிகமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி டைம்லையும் வந்து அவங்களுக்கு இந்த பெயின் ஏற்படலாம். இன்னும் சிலருக்கு வந்து வேறு ஏதாவது நோய்கள் இருக்கிறதுனாலையும் இந்த ஷோல்டர் பெயின் வரலாம். அதாவது சில ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இன்டிரெக்டாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காட்டும் இல்லையா, அதுவும் இருக்குது. இதை தாண்டி ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு வேறு காரணிகள் ஏதாவது இருக்கா? முக்கியமாக காரணம்ன்ட்டு நாங்கள் சொல்கிறது அசைவு இன்மை தான். அதை தவிர சில டயபெட்டிஸ் ஆக்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் தோல் மூட்டு இருக்கங்களுக்கு கொஞ்சம் கூடவாக வர சான்ஸ் இருக்குது. மற்றது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே சைடில் ஓவர் யூஸ் பண்ணுறாக்கள், அது அந்த கையைத்தான் எப்போவும் யூஸ் பண்ணுற ஆக்களுக்கும் அந்த கை வீக்காகி இறுக்கமாகி தோல் மூட்டு இறுக்கம் வர சான்ஸ் இருக்குது. மற்றது முக்கியமான இங்கே நாங்கள் சொல்ல வேண்டியது ப்ரெஸ்ட் கேன்சருக்கு பிறகு ப்ரெஸ்ட் ரிமூவலுக்கு பிறகு வர தோல் மூட்டு இறுக்கம். இது நிறைய பேரால் அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப சிவியரான பிறகு இந்த தோல் மூட்டு இறுக்கம் இந்த சர்ஜரிக்கு பிறகு வர்றது ரொம்ப கம்ப்ளிகேட்டட். அதை நாங்கள் உண்மையாகவே நாங்கள் ஒரு அவேர்னஸ் ஒன்று நாங்கள் சொல்ல ஆசைப்பட்றோம். முக்கியமாக ஆஃப்டர் சர்ஜரி எல்லோரும் நாங்கள் ஒரு கட் ஒன்று வந்தபடியாக தோலை இறுக்கமாக அசைக்காமல் வச்சு கொண்டிருப்பாங்க. ஸோ ஆனால் நாங்கள் சொல்கிறது தோல் மூட்டு கொஞ்சமாவது அசைத்து கொண்டிருங்க. அப்படி பயம் ரொம்ப பயமாக இருந்தால் ஆஃப்டர் 1 மந்த்துக்கு பிறகாவது தோல் மூட்டு உடற்பயிற்சியால் செய்ய தொடங்குங்க. இறுக்கம் வந்தால் பிறகு செய்யறத விட அதுக்கு முதலே நார்மலாக 1 மந்த் அப்படியும் ஒரு காயம் சூச்ச காயறதுக்கு ஒரு 1 மந்த் போதும், அல்லாட்டி 6 வீக் போதும். அதுக்கு பிறகு நீங்கள் உடற்பயிற்சியால் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே நேரம் ப்ரெஸ்ட் கேன்சர் ரிமூவல் அலாங் வித் த லிம்ப் நாட்ஸ் நின்ன நீரோட எடுத்து விடுறாங்கன்னா கட்டாயம் கையெல்லாம் வீங்க சான்ஸ் இருக்குது தோல் மூட்டோட. ஸோ கை அசைவுகளையும் தோல் மூட்டு அசைவுகளையும் முதலே செய்து இறுக்கம் வர முதலே அவங்க பாதுகாத்து கொண்டாங்கன்னா பின்னுக்கு வர பின்விளைவுகளை தவிர்த்து கொள்ளலாம். முக்கியமாக கை வீங்கிறது கொஞ்சம் கூட வீங்க விடாமல் பார்த்துக்கொள்ளணும். கொஞ்சம் வீங்கினாலும் உங்கள் டாக்டரையோ இல்லாட்டி ஃபிசியோதெரபிஸ்டையோ மீட் பண்ணி அதுக்குரிய உடற்பயிற்சியில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஷோல்டர் பெயின் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்னது? ஓகே, முக்கியமாக நாங்கள் தோல் மூட்டு இனிஷியல் பெயின் அதாவது ரொம்ப சிவியராக இல்லை மைல்டாக தான் பெயின் இருக்குண்டா நாங்கள் சொல்லினாங்க சுடுதண்ணி ஒத்தடம் அந்த மாதிரி வீட்டு செய்யக்கூடிய கை வறுத்தல் மாதிரி பண்ணலாம். அதே நேரம் சின்ன சின்ன தோல் மூட்டு அசைவுகள் அதாவது அந்த இறுக்கத்தை வரவிடாமல் பார்த்துக்கொள்வது எங்களுக்கு ஈஸி. வந்தால் பிறகு ட்ரீட் பண்ணுறதை விட வந்தால் பிறகு ட்ரீட் பண்ணுறேன்டா நாங்கள் கட்டாயம் ஆஸ் எ ஃபிசியோதெரபிஸ்ட் நாங்கள் ஜாயிண்ட்டை மூவ் பண்ணணும். அதுக்கு நாங்கள் மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், நாங்கள் இன்ஃபாரேட் டென்ஸ் அல்ட்ராசவுண்ட் அந்த மாதிரி அந்த மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தோல் மூட்டை இழக வச்சு தசைகளை இறுக்கத்தை போக்கி உடற்பயிற்சி செய்து மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணின்றது அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதை விட ஒரு சின்னனாகவே அவங்க இறுக்கம் வந்த உடனே அவங்க தோல் மூட்டுக்கு சின்ன 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 குட்டி குட்டி அசைவுகள் செய்தாலே சுடுதண்ணி ஒத்தடம் கொடுத்து அந்த ஃபிசியோதெரபி வராமலே அவங்க பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் ஸ்ரீலங்கன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் இறுக்கம் வந்த உடனே அசுவை நிப்பாட்டிடுறாங்க. என்ன அசைச்சா நோவுது,
வலி வருது. ஸோ அவங்க அந்த அசைவை அப்படியே இல்லாமாக்கி விடுறாங்க. ஆமாம், அப்போ இறுகிறது, அப்போ பெரிய விஷயமா அது மாறுது. ஸோ எங்களுக்கு மெயின் தேவை பெயின் வந்த உடனே பெயின் ஃப்ரீயில் ஒரு சின்ன அசைவுகளை அவங்க ஸ்டார்ட் பண்ணாலே சின்ன நிலையிலேயே அவங்க அதை போக்கிக் கொள்ளலாம். பெரிய லெவலில் போக தேவையில்லை. சில பேருக்கு வலி வருது அப்படின்னாலே அவங்க ஓரளவு அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது சிவியரானதுக்கு அப்புறமும் விட்டுட்டு கடைசியில் அவங்களால முடியவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் போனதுக்கப்புறம் தான் தனக்கு இப்படி ஒரு வலி வந்தது அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா யூஸ்வலாக வர்ற வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் எடுக்கிறது இல்லை. இவங்க செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் என்னது, அதாவது ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு பெயின் வந்ததுக்கப்புறமா வீட்டில் செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் என்ன? முக்கியமாக இப்போ நாங்கள் சொல்கிறாங்க வீட்டை செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள்ன்றதை விட இறுக்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முக்கியமாக கை முன்னுக்கும் பின்னுக்கும் கொண்டு போகக்கூடியதாக இருக்கான்னு அந்த அசைவு முக்கியம். அது செய்ய இயலாமல் இருந்தால் அந்த அசைவை அவங்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம் கையை பின்னு கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா இப்போ தான் எல்லாமே ஸ்க்ரட்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்க்ரட்சர்ஸ் இருக்குது, கையை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக அந்த அந்த அசைவை அவங்க நிப்பாட்டுறதால இறுக்கம் வருது. ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கு கூட அவங்க கையை பின்னு கொண்டு போகிறது, கையை மேலே, இப்போ நீங்கள் காலையில் பீச்சுக்கு போனீங்கன்னா கண்டிருப்பீங்க கையை மேலே கீழேன்னு அசைச்சு கொண்டு இருப்பாங்க. வயசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நாங்கள் உடற்பயிற்சி கட்டாயம் எங்கள் லைஃப் ஸ்டைலில் செய்ய வேண்டிய ஒரு பாயிண்டில் இருக்கிறதால தோல் மூட்டை மேலே கீழே அசைக்கிறது, கையை பின்னுக்கு முன்னுக்கு கொண்டு போகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன அசைவுகளை செய்ய தொடங்கினாலே மச் பெட்டர். அதை தவிர நாங்கள் ரெண்டு மூணு எக்ஸசைஸ் இப்போ காட்ட போகிறோம். அதையும் அவங்க செய்தீங்கன்னா தோல் மூட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறார்கள் வீட்டையே அந்த எக்ஸசைஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி அதையும் தாண்டி அதாவது எக்ஸசைஸ் செய்யக்குள்ளே வலி வருது, எக்ஸசைஸ் செய்ய கஷ்டமாக இருக்குது, தோல் மூட்டு ரொம்ப இறுகிட்டு வரக்குள்ள கட்டாயம் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை மீட் பண்ணி அட்வைஸ் பண்ணி எக்ஸசைஸ் செய்கிறது பெட்டர். இல்லாட்டி எக்ஸசைஸ் செய்யக்குள்ளே பெயின் கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதான் எங்களோட மெயின் கன்சர்ன். இப்போ நாங்கள் உடற்பயிற்சிகள் என்னென்று நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். முதல் உடற்பயிற்சி ஒரு கடிகாரத்தின் முள்ளுகள் மாதிரி பெண்டியூலம் எக்ஸசைஸ் என்று சொல்கிறாங்க. கையை முன்னோக்கியும் பின்னோக்கியும் அசைத்து கொண்டு இருக்கிறது. இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்கள் தோல் மூட்டுகளை இறுக்கமாக வைத்திருக்காமல் இலகுவாக வைத்திருந்தால் அசைவுகள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு கிளாக்கின் பெண்டியூலம் மாதிரி உங்கள் கை அசைய வேண்டும். முன்னுக்கும் பின்னுக்கும் சைடுக்கும் ஒரு வட்டமாக உங்களோட கைகளை அசைத்தால் போதுமானது. ரெண்டாவது ஒரு டவல் ஒன்றை எடுத்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் அசைவது. மூன்றாவது உடற்பயிற்சி ஒரு வாலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் உங்கள் கைகளை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் அசைத்து கொண்டிருப்பது. வால் கிளைம்பிங், இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்கள் தோல் மூட்டின் முதல் ஒரு பக்கமாக உங்கள் கைகளை மேல் நோக்கி கொண்டு போய் கீழ் நோக்கி கொண்டு வந்த பிறகு மறுபக்கம் திரும்பி உங்கள் தோல் மூட்டின் அடுத்த அசைவுகளை மேல் நோக்கி கொண்டு வருவதால் உங்கள் தோல் மூட்டின் இருபக்க அசைவுகளையும் நீங்கள் அசையக்கூடியதாக இருக்கும். நான்காவது உடற்பயிற்சி ஒரு தடி அல்லது ஒரு ஸ்டிக் ஒன்றை எடுத்து கைகளை ரெண்டு பக்கத்தையும் பிடித்து கொண்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் முன்னுக்கும் பின்னுக்கும் மேலேயும் கீழேயுமாக உங்கள் அசைவுகளை செய்வதன் மூலம் உங்கள் தோல் மூட்டின் அசைவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம்.
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஷால்ட பெயின், அந்த ஷால்ட பெயினுக்கு அவங்க என்னென்ன விடயங்கள் செய்யலாம் ஃபிசியோதெரப்பி மூலமாக அப்படின்றத நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாகவும் பார்க்கலாம். இப்போது இதுவரைக்கும் நீங்கள் சொன்னது வீட்டில் நாங்கள் செய்யக்கூடிய எக்ஸசைசஸ், பொதுவாக நமக்கு ஷால்ட பெயின் வருது அப்படின்னா அது தெரிஞ்சிட்டு அது மைல்டாக இருக்கும்போது வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் செய்யலாம். ஆனால் அதுவே கொஞ்சம் சிவியர் ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸசைசஸ் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அது அவங்களுக்கு இன்னும் பெயினை கூட்டி விடலாம், இல்லை அதனால் பாதிப்புகள் இன்னும் அதிகமாகலாம். ஆகவே உங்களுக்கு பெயின் அதிகமானதுக்கு அப்புறமா நீங்கள் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் செய்வீங்க? சிவியர் ஷோல்டர் பெயின் என்ற டைமில் கூடுதலாக அவங்க டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனோ இல்லாட்டி டிரெக்டாக எங்கள்கிட்ட வந்த பிறகு நாங்கள் என்ன செய்கிறனாங்க, தோல் மூட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்கிற நேரத்தில் எக்ஸசைஸ் சென்று நாங்கள் கொடுத்தோம்னா பெயின் கூடி விட்டுறோம். ஸோ நாங்கள் எங்களோட கைகளாலேயும் சில எக்ஸசைஸ் மெஷின்ஸை மற்றது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இன்ஃப்ராரெட் ஒரு ஹீட் எக்யூப்மெண்ட், டென்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் இருக்குது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸால் நாங்கள் தோல் மூட்டு இழக வைத்து கைகளால் சில மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி தோல் மூட்டு அசைத்து நாங்கள் ஜாயிண்ட்டை லூஸ் பண்ண பிறகு தான் நாங்கள் உடற்பயிற்சியில் கொடுக்குறனாங்க. ஸோ இந்த உடற்பயிற்சிகள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட கைடன்ஸோடு போக வேண்டும். ஸோ நீங்கள் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிற நேரத்தில் செல்ஃப் எக்ஸசைஸோ செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் ஒன்றும் பண்ணாமல் ஃபிசியோதெரபிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்களோட கைடன்ஸோடு போகிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப மைல்டான ஏர்லியஸ்ட் பாசிபிள், எவ்வளோத்துக்கு உங்களுக்கு தோல் மூட்டு ஜாயிண்ட் பெயின் ஸ்டார்ட் பண்ணதோ அப்போவே நீங்கள் சின்ன சின்ன அசைவுகளையும் சுடுதண்ணி ஒத்தனை மாதிரிகளை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு சிவியர் லெவலில் ஷோல்டர் பெயினோ ஷோல்டர் ஸ்டிஃப்னஸோ வராமல், முக்கியமாக அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் என்ற பாயிண்ட் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த உடற்பயிற்சிகள் கூடுதலாக ஃபிசியோதெரபி கிளினிக்லேயோ இல்லாட்டி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இன் கைடன்ஸோடு செய்கிறது நல்ல. இது நாங்கள் தண்ணி அழுறது மாதிரி ஒரு புலி என்று செட்டப்னு சொல்லுவோம். அந்த புலி செட்டப்பை ரெண்டு பக்கத்தையும் பிடித்து கொண்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் கைகளை அசைப்பதன் மூலம் அந்த புலி எக்ஸசைஸை செய்வதால் தோல் மூட்டு இறுக்கத்தை குறைத்து கொள்ளலாம். அடுத்த உடற்பயிற்சி ஃபோம் ரோல் என்ற ஒரு ரோல் ஒன்றை வைத்துக்கொண்டு உங்கள் வாலில் கைகளை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் இதில் காட்டியவாறு அசைப்பதன் மூலம் உங்கள் தோல் மூட்டு இறுக்கத்தை குறைத்து கொள்ளலாம். மூன்றாவது உடற்பயிற்சி ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் என்று இப்போ எல்லா இடங்கள்லையும் ஸ்போர்ட்ஸ் சென்டர்லேயும் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு இந்த இழுவை உடற்பயிற்சியால் உங்கள் கைகளை பலப்படுத்த வேண்டியதால் தோல் மூட்டு இருக்கக்களையும் அதை சுற்றி இருக்கிற தசைகளை பலப்படுத்துதலையும் இந்த உடற்பயிற்சிகள் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினம் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தோல் மூட்டு வலி, அதனால் என்னென்ன பாதிப்புகள் அவங்களுக்கு வரும், ஆகவே என்னென்ன விடயங்கள் அவங்க செய்ய முடியாமல் இருக்கும், அதை சுமூக நிலைக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் என்ன, ஃபிசியோதெரபி மூலமாக செய்யக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்றத வந்து இன்றைய தினம் எங்களுக்கு நீங்கள் நிறைய தெளிவுறுத்தல்கள் எங்களுடைய நேர்களுக்காக செய்திருக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி. பெண்களுக்கு
அவங்களுக்கு தோல் மூட்டு வலி ஏற்படும், அதாவது ஷால்டு பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஷால்டு பெயின் வந்து இப்போலாம் வயது வித்தியாசம் பாராமல் நிறைய பேருக்கு வருது. அது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றத்தினால தான். ஆகவே அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது அப்படின்றது இந்த காலத்தில் அவ்வளவு இலகுவானது இல்லை. அதனால தான் நாங்கள் உடற்பயிற்சிகளை அதிகமாக மேற்கொள்கிறோம். சரியான உடற்பயிற்சிகளை செய்து அதுக்கப்புறமும் கூட இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியலை அப்படின்னா நாங்கள் வந்து ஃபிசியோதெரபி மூலமாக செய்யக்கூடிய விடயங்கள் என்னென்ன அப்படின்றத இன்றைய தினம் ஆரோக்கிய அறிவு பகுதியின் மூலமாக எங்களுடைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தந்திருந்தோம். ஆகவே இதே போல மற்றொரு ஆரோக்கிய அறிவு உங்களுக்காக காத்திருக்கு. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுற நான் தர்ஷனா, இது சக்தியின் மகளிர் மட்டும்.